மகிழ்ச்சி என்பது வசதிகளில் இல்லை, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தான் இருக்கிறது. வெல்கம் பேக் சிவகுமார் த கிரியேட்டர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம 5 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி ஒரு குட்டி கதையை பற்றி பார்க்கலாம். நிச்சயம் இந்த கதையோட கருத்து உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி மோட்டிவேஷனான ஸ்டோரி உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு சின்ன குருவி ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. அது உருவத்தில் தான் சிறுசு, ஆனால் அதுக்கு வந்த கனவோ ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த கனவில் குருவிக்கு மிக அழகான ஒரு உலகம் தெரியுது. இதுவரைக்கும் அப்படி ஒரு அற்புதமான உலகத்தை அது பார்த்ததே இல்லை. வண்ண வண்ணமான விளக்குகள், அழகான நதிகள், அது கூட விளையாட நண்பர்கள், சுற்றியும் மரங்கள், எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சியாக அதோட கனவில் வந்த உலகம் இருந்துச்சு. எப்படியாவது அந்த உலகத்துக்கு போயே ஆக வேண்டும்னு அதுக்கு பயங்கர ஆசை. அங்கே போகிறது மட்டும் இல்லை, அங்கே போய் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு குருவி நினச்சிது. ஆனால் அந்த இடத்துக்கு போகிற வழி தான் அதுக்கு தெரியல. சரி, நாம் பறந்து போகலாம், போகிற வழியில் அந்த இடம் எங்கேயாச்சும் இல்லாமையாக போயிருதுன்னு நினச்சிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை பார்க்குது. காலத்தையெல்லாம் கணிக்கும் அந்த ஜோதிடருக்கு அந்த அற்புத உலகத்துக்கான வழி தெரியாதா என்னன்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட வழி கேட்குது. அந்த ஜோதிடர், எனக்கு முழு விவரம் தெரியாது, தெரிகிற வரைக்கும் சொல்கிறேன், அதுக்கு நீ எனக்கு காணிக்கையாக உன்னோட ஒரு இறகை தரணும்னு சொல்கிறாரு. ஒரு இறகு தானே, கொடுத்தா போகுதுன்னு அந்த குருவி சரின்னு சொல்லுது. உடனே அந்த ஜோதிடர், என்னோட கணிப்புப்படி இன்னும் 50 கிலோமீட்டர் இந்த திசையிலேயே பறந்து போனால் வந்துடும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு சிறகையும் பிச்சு கொடுத்துட்டு அவர் சொன்ன வழியில் பறந்து போகுது. குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அதுக்கு வழி தெரியாமல் திகைத்து நிற்க அந்த வழியே ஒரு பாம்பு வருது. பாம்பிடம் குருவி தன்னோட கனவை பற்றி சொல்லி, அந்த உலகத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க நான் அங்கே போகிறேன், எனக்கு வழி காட்டேன் என்றது. உடனே பாம்பு, இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்லும் வழி ஓரளவுக்கு தான் எனக்கு தெரியும், அதை சொல்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு உன் அழகான சிறகில் ஒன்றை தந்துவிடுன்னு சொல்லுது. இன்னொரு சிறகு தானே, தந்தா போச்சுன்னு குருவியும் சம்மதிக்குது. பாம்பு சொன்ன பாதையில் குருவி போக ஆரம்பிக்குது. அதுவும் ஓரளவுக்கு தான் போக முடிந்தது. அதுக்கப்புறம் வழி தெரியல. இப்படியே அந்த குருவி அங்கங்கே இருந்த சில பேரிடம் வழியை கேட்டு பறந்தது. அவங்களும் வழி சொல்லிட்டு குருவியிடம் இருந்து ஒரு சிறகை விலையாக கேட்டாங்க. குருவியும் அந்த அற்புத உலகின் சந்தோஷங்களை அனுபவிக்க போகும் ஆசையில் வழி சொன்னவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறகாக பிச்சு பிச்சு கொடுத்தபடியே சென்றது. கடைசியாக குருவி கனவு கண்ட அந்த அழகான உலகம் அதோட கண் முன்னே தெரியுது. ஆஹா, வந்துவிட்டோம், இன்னும் சில 100 அடி தூரம் பறந்தால் அந்த அற்புத உலகம். குருவிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள குருவிக்கு ஒரு அதிர்ச்சி. இது என்ன, ஏன் என்னால் பறக்க முடியல? ஐயோ, உடம்பெல்லாம் ஒரே ரத்தம், கீழே இருந்து காற்றில் எழும்பவே முடியலைன்னு கதறுது. கொஞ்சம் கொஞ்சமாக குருவிக்கு அப்போ தான் புரியுது, பறப்பதற்கு சிறகுகள் தன்னிடம் இப்போ இல்லைன்னு. குருவியால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதோ கண்முன்னே தான் கனவில் கண்ட அந்த அற்புத உலகம், ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் கீழே கிடக்கிறேன். அந்த சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாமல் தொடும் தூரத்தில் தெரிகிற அந்த மாய உலகின் வாசலை பார்த்தபடியே பரிதவித்து கொண்டிருக்கிறது அந்த குருவி. இப்போ இந்த கதையில் இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். இன்று நம்மில் பலரது நிலைமையும் இந்த கதையில் வரும் குருவி மாதிரி தான் இருக்குது. நவீன வசதிகளே சந்தோஷம் என்று அந்த மாய உலகின் வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக இன்றைய நம் சந்தோஷங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்துடன் வெளியே செல்வது, பிள்ளைகளோடு மனம் விட்டு பேசுவது, பிடித்த புத்தகம் படிப்பது, பிடித்த இடத்துக்கு செல்வது, பிடித்த உடை உடுத்துவது, பிடித்த படம் பார்ப்பது, பிடித்த உணவு சாப்பிடுவதுன்னு எல்லா சந்தோஷ சிறகுகளையும் ஒவ்வொன்றாக பிடுங்கி பிடுங்கி வீசுகிறோம். கடைசியில் அந்த வசதிகளை அனுபவிக்கும் ஒரு நிலை வரும்போது நரை கூடி திரை வந்து உடலும் மனசும் தளர்ந்து போயிருது.
எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுது. மகிழ்ச்சி என்பது வசதிகளில் இல்லை, நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தான் இருக்கிறது. ஒவ்வொரு நொடியையும் அனுபவித்து வாழ்வோம் சந்தோஷமாக. நிச்சயமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்கு. மீண்டும் இது மாதிரியான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.